போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் சிக்கிக் கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆம்புலன்ஸ் உள்ளே போராடி கொண்டிருக்கும் உயிருக்கு ஒவ்வொரு நொடியும் எவ்வளவு முக்கியம் என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். ஆம்புலன்ஸ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க அத்திப்பாளையத்தில் உள்ள ஸ்ரீரங்கநாதர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களான ஸ்ரீராம், சச்சின்குமார், சுஷ்மிதா, அருண், செந்தில்குமார் ஆகியோர் புதிய கருவி ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர். இந்த கருவியின் நோக்கம் என்ன, இந்த கருவி எப்படி செயல்படும், இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து லைஃப்லைன் கார்டியன். அது தமிழில் வந்து ஒரு நொடி ஒரு உயிர். இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் எல்லாருமே வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதனால் வந்து இப்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கே வந்து நார்மல் ஹவர்ஸில் வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகிட முடியும். ஆனால் வந்து பீக் ஹவர்ஸ் காலையில் 8 மணிலிருந்து 10 மணி வர, ஈவினிங் வந்து 5 மணிலிருந்து 7 மணி வரலாம் வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஒரு டிராஃபிக் சிக்னல் தாண்டி போக போக ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 மினிட்ஸ் டிராஃபிக் சிக்னல்ஸுக்கே ஆம்புலன்ஸ் வேஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் நிறையா உயிர் பாதிக்கப்படுறாங்க, காப்பாற்ற முடியல டாக்டர்ஸ்னால். அதனால் அதை யோசித்து நாங்கள் கொண்டு வந்தது தான் எங்களோட எங்களோட ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஆம்புலன்ஸ் டிரைவர் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி, யாருக்குன்னா டிராஃபிக் கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ணுவாங்க. அவங்க எதுக்குன்னா அது அவங்களுக்கு ஒரு அலர்ட் அந்த ரூட்டில் தான் வருது, அதுக்காக அவருக்கு ஒரு மெசேஜ். அவருமே வந்து ஒரு டிராஃபிக்னால் அவர் அதை கவனிக்க முடியலன்னா டிராஃபிக் சிக்னலுக்கு கிட்ட கிட்ட போக போக எங்களுக்கு ஒரு 15 மீட்டர்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஆம்புலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா டிராஃபிக் சிக்னலில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு வந்து நீல கலர் வச்சுருக்கோம். அது வந்து ஆம்புலன்ஸ் வருதுன்னு எல்லாத்துக்கும் அந்த டிராஃபிக்கில் இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்கிறதுக்காக. மொத்தமாக எங்கள் ப்ராஜெக்டில் 3 சிஸ்டம் இருக்குது. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் ட்ராக்கிங், ஸோ அதுக்காக ஜிபிஎஸ் வச்சுருக்கோம். அந்த மெசேஜ் அனுப்புறதுக்காக ஜிஎஸ்எம், அதாவது சிம்முங்கிற மாடியூல் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த மாடியூல், இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட்டர், அது ரிசீவர். அங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து இந்த வாய்ஸ் மெசேஜுக்காக இந்த மைக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பீப் சவுண்ட் எதுக்காகனு பார்த்திங்கன்னா இமீடியட்டாக வந்து சைரன் சவுண்ட் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் ஆன் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீப் சவுண்ட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து டிரைவருக்கு அலர்ட் மாதிரி, ஓகே நம்ம வந்து இது இந்த பட்டன் அழுத்திடணும், அப்போ தான் இந்த பீப் சவுண்ட் நிற்கும். ஸோ வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அங்கே பாஸ் பண்ணிடலாம் போலீஸ்க்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ரீசனுக்காக தான். ஸோ இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம்னா பார்த்தீங்கன்னா அந்த பீப் சவுண்ட் ஆஃப் ஆயிரும். ஸோ அடுத்து இங்கே ஒரு பட்டன் இருக்குது, இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மெசேஜ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லொக்கேஷன் அனுப்ப போகிறோம். அந்த பர்பஸ்க்காக இந்த பட்டன், இந்த பட்டன் அழுத்தின உடனே எனக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் மேப்ஸ் ஓப்பன் ஆகி கரண்ட்டாக இந்த செகப் கலர் இருக்குது இல்லைங்களா, இதுதான் அந்த லொக்கேஷன். ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து ஆம்புலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த அத்தாட்சி இது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம பட்டன் அழுத்தின உடனடியாக இங்கே முன்னாடி வந்து ரெட் லைட் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிருக்குன்னா இந்த பச்சை லைட். ஸோ இந்த பச்சை லைட், அதுக்கப்புறம் இந்த நீல கலர் லைட் வந்திருக்கு. ஸோ இந்த நீல கலர் லைட் வந்து நாங்கள் ஆல்ரெடி முன்னாடி இருந்து சொன்ன மாதிரி ஆம்புலன்ஸ் வருகிறது, அதாவது ஆம்புலன்ஸ் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் சேஃப்டியை பார்த்துக்கோங்க, அதே மாதிரி ஆம்புலன்ஸ்க்குனா பாதையை விட்டுருங்க அப்படிங்கிறதோட இண்டிகேஷன் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன ஆக போகுதுன்னா, நாங்கள் ஏன் இந்த நீல கலர் சூஸ் பண்ணியிருக்கோன்னா அந்த 3 கலரையும் தூக்கி காமிக்கிறதுக்காக இந்த ப்ளூ கலர். ஏன்னா மோஸ்ட்டாக வந்து ப்ளூ கலர் இண்டிகேட்ஸ் தி ஹாஸ்பிட்டல்ஸ், அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ணி அந்த ஆம்புலன்ஸை இண்டிகேட் பண்ணுறதுக்காக ப்ளூ கலர் ப்ளஸ் சிம்பிளில். அப்போ அந்த சிம்பிள் பார்த்தாலாச்சும் எல்லோரும் கான்ஷியஸாக இருப்பான்றதுக்காக ப்ளஸ் சிம்பிளில் நாங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதை வந்து ஆம்புலன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட எல்லா ஃபயர் என்ஜின்க்குமே எமர்ஜென்சிக்கு எல்லாத்துக்குமே நம்ம இதை வைக்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் கமிஷனர்கிட்ட கேட்டிருக்கோம், நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு அதை காமிச்சு நாங்கள் இப்போ பேட்டன்ட் வாங்கி இதை காமிச்ச பிறகு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆகும்.